வணக்கம். ஈசிடு பாஸ் நியூஸின் 22/1/2022 இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஊரடங்கின் போது சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களில் ப்ரீபெய்ட் ஆட்டோ சேவைகளுக்கு அனுமதி அளித்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 125 படகுகளின் உரிமையாளர்களை முதல்வர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். கோவின் இணையதளத்தில் இனி ஒரு தொலைபேசி எண்ணில் 6 பேர் மட்டுமே முன்பதிவு செய்யலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவால் ஒத்திவைக்கப்பட்ட RRR திரைப்படத்தின் வெளியீட்டை படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். கர்நாடகாவில் புதிதாக 48,049 பேருக்கு கொரோனா வைரஸ் சுற்றி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற ஊராட்சி தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தரம் உயர்த்தப்பட்ட மாநகராட்சி நகராட்சிகள் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு உரிய கட்டண தொகை செலுத்தி அதிமுக விருப்ப மனு பெறலாம். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 30,000 நெருங்கியுள்ளது. உகாண்டாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட ₹7 கோடி மதிப்பிலான ஹெராயின் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கோவா முன்னாள் முதல்வர் மனோகரன் பரிமக்கரன் மகன் உத்பால் பரிதாஸ் சுயேட்சை போட்டிடுவதாக அறிவித்துள்ளார். தஞ்சாவூர் அருகே வெள்ளிக்கிழமை மாலை இருசக்கர வாகனம் மீது மினிவேன் மோதியதால் இரு குழந்தைகள் நிகழ்விடத்திலே உயிரிழந்துள்ளனர். கம்பத்தில் வீரப்ப நாயக்கன் குளத்தில் உள்ள மீன்களை காப்பாற்ற ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியில் தொழிலாளர்கள் வெள்ளிக்கிழமையில் ஈடுபட்டுள்ளனர். அவினாசி அருகே 27 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட 60-க்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் வருவாய் ஆவணங்கள் உரிய பதிவு இல்லாததால் மக்கள் அவதிக்குள்ளாததாக புகார் வெளியாகியுள்ளது. மேகாலயா மாநில முதல்வர் கரண் சமாவுக்கு கொரோனா தொற்று வெள்ளிக்கிழமை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தின் அருகே சுமார் 1,000 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமாஜன் சிலையை பிப்ரவரி 5ஆம் தேதி வரை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா அடையக்கூடிய டெய்லி தலைப்பு செய்திகள் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக் கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.